இந்த ஹெலிகாப்டருக்கு தமிழ்ல என்ன? ஹெலிகாப்டர். இந்த கேள்வி முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. சரியா சார், நீங்க யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிடுறீங்க. நீங்க யாருக்கு யாருக்கு மட்டும் அடிமை? அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமைன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? என்ன கதை கதை வராதா? ஊமையா ஊமையா? நீங்க வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? சுபஹான். சுபஹான். சுபஹானா? சரி, சுபஹான் நான் உங்கள்ட்ட ஒரு சொல்லணும்னு சொல்லுவேன். வளமையா நாங்க தமிழ் தானே, நாங்க வளமையா பயன்படுத்துற ஒரு சொல், அதுக்கு தமிழ்ல என்னன்னு சொல்லணும். ஃபேன் இருக்கு தானே வீட்டுல, ஃபேனுக்கு தமிழ்ல என்ன? மின்விசிறி. மின்விசிறி. இந்த கவர்னு சொல்றாங்கண்ணே, கவருக்கு என்ன? இந்த காசை கவர்ல போட்டு கொடுன்னு சொல்லுவாங்க தானே, இந்த கவர்ண்டா என்ன? தெரியா? தெரியாதா? இங்க வாங்களேன். வணக்கம். வணக்கம். உங்களோட பேர் என்ன? அப்ராஸ். அப்ராஸ். அப்ராஸ் நீங்க சொல்லுங்க, கவருக்கு என்ன சொல்ற? என்ன உணவகம் வணக்கம். உங்களோட பேர் என்ன? ஆதிப். ஆதிப். யாராவது காசு வச்சிருக்கிறவங்க யாராவது காசு கொடுக்கும் போது நாங்கள் சொல்றாங்க, ஒரு கவருக்கு போட்டு கொடுன்னு சொல்றாங்க. நாங்கள் கவருக்கு என்ன சொல்றோம் தமிழ்ல? எம்பளை பண்ணுவாங்க. எம்பளை? என்ன உரை? என்ன உரை அது? இங்கே வாங்கலை, 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 வாங்கலை. உரைண்டா எல்லாம் உரைதான். எவ்வளவு உரை இருக்குது? நிறைய விஷயத்துக்கு உரை போடுவோம். இந்த தொலைபேசிக்கு உரை போடுவோம், இந்த இருக்கிற ஒளி வாங்கிக்கு உரை போடுவோம், பாலுக்கு உரை போடுவோம், கொப்பிக்கு உரை போடுவோம், புத்தகத்துக்கு உரை போடுவோம். இது அந்த உரை என்ன உரை? இப்ப காசு கொடுக்கும்போது சொல்லுவோம், கொஞ்சம் கவர்ல போட்டு கொடுங்க. கடிதம் போட போய் சொல்லுவோம், இந்த கவர்ல போட்டு கொடுங்க என்று சொல்லுவோம் தானே. அந்த என்லப்ல போட்டு கொடுங்கன்னு சொல்றோம். என்லப்பெல்லாம் தமிழ் இல்ல? தமிழ் இல்ல. ஒரு இடத்த நில்லுங்களே, நான் அங்கேயே ஓடி திரியிறேன். தெரியலையா? சரி, சொல்லித்தர சொல்லித்தர வாங்க. மறையுறை. மறையுறை. மறையுறை என்ன சொல்லணும்? சரியா? அப்ப கவர்ல போட்டு கொடுங்கன்னு சொல்லுது, மறப்பா ஒன்று மறைச்சி ஒரு கவர்ல போட்டு கொடுங்கன்னு சொன்னா மறையுறை. மறையுறையில போட்டு கொடுங்கன்னு சொல்றது அது. சரியா? சரி, உங்களுக்கு பென்சில் பேனா என்ன வேணும்? பேனா? ரைட், எடுங்க. சரி, ஓகே. நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் வாங்க. உங்களோட பேர் என்ன? மின்ஹார். சரி, மின்ஹார். நான் உங்கள்ட்ட ஒரு கேள்வி ஒன்று கேட்பேன், தெளிவான ஒரு கேள்வி. சரியா? இந்த கேள்வி முஸ்லீம் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி உண்டு. சரியா? சார், நீங்கள் யாராவது கூப்பிட்டுருக்கீங்களா? கூப்பிட்டுருக்கீங்க. நீங்கள் யாருக்கு யாருக்கு மட்டும் அடிமை? அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமைன்னு சொல்கிறீங்க, அப்படித்தானே? முஸ்லீம் சமுதாயம் சொல்கிறது அதுதான், அல்லாஹ்வுக்கு மட்டும் அடிமை. சார் என்று சொன்னால் ஸ்லேவ் ஐ ரெமெயின்ன்றது தான் பேர். ஸ்லேவ் ஐ ரெமெயின் என்று தான் சேருக்கு அர்த்தம். ஸ்லேவ் ஐ ரிமைன் என்ற அர்த்தம் தெரியுமா? நான் உங்களுக்கு அடிமைன்ற அர்த்தம். இனிமேல் சார் என்று யாராவது கூப்பிடுறதா? இல்ல, ஐயாண்டு கூப்பிடுங்க. ஆசிரியர்னு கூப்பிடுங்க, ஐயாண்டு கூப்பிடுங்க. ஐயான்றது சாதாரணமா ஒரு உயர்நிலையில இருக்கிற ஒரு அதிகாரியை நாங்க பார்த்து ஐயாண்டு கூப்பிடலாம். போலீஸ்ல இருக்கிற ஐயாண்டு கூப்பிடலாம், விளங்கிச்சா? அப்ப அதே மாதிரி போலீஸ்காரங்க நாங்க எத்தனை தடவை சார் சார்னு கூப்பிடுறோம், அப்ப நான் உண்டு அடிமை, நான் உண்டு அடிமைன்னு தானே நாங்க சொல்றோம். நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லி தான் நாங்க வடமையா சொல்றோம். இனிமேல் சொல்றதா? இல்ல. சரி, நம்ம சேனல்ல இணைஞ்சு கொண்டதுக்கு வேண்டி ஒரு சின்ன பரிசு. பேனா வேணுமா? பென்சில் வேணுமா? பேனா. பேனா பேனா வச்சு என்ன செய்ய போறீங்க? அடுத்த வருஷம் ரெண்டாம் மாசம் என்ன அடிப்பான? சரி, ஓகே. நம்ம நிகழ்ச்சியில நாம எதிர்பார்க்கறது பதில் சொல்லணும்ன்றது இல்ல, தெரிஞ்சா கற்றுக்கொள்ளணும். மத்தாக்கெல்லாம் வாங்க, எல்லாரும் வாங்க. உங்களோட பேர் என்ன? சல்ஹான். சல்ஹான், நீங்க சொல்லுங்க. ஹெலிகாப்டர் கண்டிருக்கிறீங்களா? ஹெலிகாப்டர் அங்க பாரு, ஹெலிகாப்டர் வருது. அதேதான், அங்க பாரு ஹெலிகாப்டர் வருது. ரணில் வாராராம் ஹெலிகாப்டர்ல, மஹிந்த வாராராம் ஹெலிகாப்டர்ல இருந்து நாங்க வளமையா பயன்படுத்திருப்போம். இந்த ஹெலிகாப்டருக்கு தமிழ்ல என்ன? ஹெலிகாப்டர். என்னது? ஹெலிகாப்டர். ஹெலிகாப்டரையா?
அது என்ன மொழி? அது தமிழ் மொழி. இல்ல தமிழ் மொழியில அதுக்கு உலங்கூர்தி. உலங்கூர்தி என்னது? உலங்கூர்தி. உலங்கூர்தி தெரியாதானே இது வரைக்கும்? சரி, நீங்க உங்களுக்கு இந்த இந்த கேள்வியை உங்களுக்கு விருப்பமான எல்லாரையும் நீங்க கேளுங்க. கேட்டு நீங்க சொல்லிக் கொடுக்கணும். சரியா? என்னது கேட்டு சொல்லிக் கொடுக்க? ஹெலிகாப்டர் என்ன? உலங்கூர்தி. உலங்கூர்தி. சரி, நம்ம நிகழ்ச்சியில பங்கு பதிவதுக்காக பென்சில் பேனா இருக்கு. உங்களுக்கு என்ன பென்சிலா பேனாவா? பேனா எடுங்க. சரியா? ரைட், அடுத்தாள் யார்? எங்க நீங்க? ஓடா ஓடா ஓடா, இங்க வாங்க, இங்க வாங்க, இங்க வாங்க. என்னடாப்பா ஓடுற? இங்க வாங்கல தம்பி, இங்க வாங்க. வணக்கம். உங்களோட பேர் என்ன? சுஜெயில் அகமது. சுஜே? சுஜெயில் அகமது. சுஜெயில் அகமது. சுஜெயில் அகமது, உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்விதான். என்ன தெரியுமா? அந்த கேரண்டி, கேரண்டி சொல்றாங்க. கேரண்டி என்ன? உத்தரவாதம். உத்தரவாதம். இன்னொரு அர்த்தம் இருக்கு, என்னது? சான்றளிக்கப்பட்டது. இல்ல இல்ல, சான்றளிக்கப்பட்டது அது பிரசன்ட். தெரியாதா? உத்தரவாதம் நீங்க சொன்னது சரிதான், சரியான விஷயம் தான். அங்க வந்துட்டு பொறுப்புறுதின்னு சொன்னாங்க, சொல்லுவோம். பொறுப்பு சொல்கின்ற ஒரு உறுதியான ஒரு பொறுப்பை குறிக்கிறது தான் உத்தர, அந்த என்னது கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவ்வளவுதான் விஷயம். உங்களுக்கு பேனா பென்சில் இருக்கு, என்ன வேணும் உங்களுக்கு? லவ் கார்டு தெரியுமா? சரி, நம்ம வீடியோ பாக்கணுமா? பார்த்த வளையங்கள் பென்சில் தரவா? என்ன? சரி, இந்தாங்க வச்சுக்கோங்க. சரி, ஓகே, வெல்கம். இங்க வாங்க, இங்க வாங்க, இந்த பேப்பர் ஒன்று கொடுங்க தம்பிக்கு. இங்க வாங்க தம்பி, இங்க வாங்க. என்ன வேணும்? வணக்கம். உங்களோட பேர் என்ன? பிலால். பிலால். சரி பிலால், நீங்க சொல்லுங்க. கேலண்டர் தெரியுமா உங்களுக்கு? கேலண்டருக்கு தமிழ்ல என்ன? தெரியாதா? கேலண்டருக்கு நாங்க சொல்றது நாட்காட்டி. என்னது? நாட்காட்டி. உங்களுக்கு பென்சில் வேணுமா பேனா வேணுமா? பேனா. சரி, சரியா? ரைட், ஓகே, பை. எனவே நண்பர்களே, இந்த காணொலி மூலமாக நாங்கள் எதிர்பார்க்கறது, நான் கேட்குற கேள்விக்கு சரியா பதில் சொல்லணும் அப்படின்றது கிடையாது. தெரிஞ்சா சொல்லி சந்தோஷப்படுங்க, தெரியலன்றா அதை கற்றுக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் நான் எதிர்பார்க்கறது. நான் பதில் சொன்னாலும் சொல்லாட்டியும் பரிசு ஒன்று தருவேன். சரியா? மற்றும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியுடன் மிக விரைவில் நான் உங்களை சந்திக்கிறேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, நம்மட இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் செய்யறதுக்காக வேண்டி இப்படி சின்ன சின்ன பரிசுகள் கொடுக்கறதுக்கு என்னால எந்த நாளும் முடியாது. அதனால பார்க்கக்கூடிய நீங்க யாருக்காவது பரிசு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கடா, கட்டாயமா என்ன கண்டெக்ட் பண்ணுங்க. சரியா?